கிரீம் பன் அரசியல் பத்தி பார்க்கலாம். கிரீம் பன்னுக்கு 5% தான் ஜிஎஸ்டின்னு உறுதி ஆயிடுச்சு இல்லையா. இத ஒரு தனி ஹோட்டல் முதலாளியா தனி ஒருவனா அவர் சொல்லியிருந்தார்னா அது வேற. ஆனா அவர் ஹோட்டல் முதலாளிகளோட கூட்டமைப்புக்கு தலைவரா இருக்கிறார். ரெண்டாவது, எங்கிட்டயோ உங்ககிட்டயோ தனி மனுஷங்களா நம்ம பேசல. அவங்க எப்படி பேசுறாங்கன்னா இந்த நாட்டோட நிதி அமைச்சர்கிட்ட பேசுறாங்க. அப்போ எப்படிங்க உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி ஒரு ஆர்குமெண்டையோ ஒரு கோரிக்கையோ அவங்க வைப்பாங்க? அதுக்கு யார் தைரியம் கொடுத்தது? இப்போ நான் எந்த கட்சியையும் சாராதவன் அப்படின்னு அவர் சொல்றார். இது எதுக்காக வேண்டி அவர் சொன்னார் அதையும் பார்க்கணும். அவரை அந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு எங்கிட்ட எங்க கிட்ட வரி சம்பந்தமா தகராறு பண்ணுவாங்க, சண்டையிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல, அந்த அம்மா வந்து அப்படியெல்லாம் எதுவுமே நான் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் தனி மனுஷி அல்ல, அவங்க பாஜகவின் எம்எல்ஏ. இப்போ ஒரு எம்எல்ஏவுக்கே இந்த தமிழகத்துல அந்த மாதிரி ஒரு நிலைனா நம்மள மாதிரி சாதாரண ஆட்களுக்கு என்ன நிலைமை, அதுவும் நம்ம பார்க்கணும். இப்போ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட இந்த அன்னபூர்ணா ஓனர் இந்த இஷ்யூவை நான் ரைஸ் பண்ண போறேன், இதுதான் என்னோட டவுட் அப்படின்னு கொஞ்சம் கூட கோடி காட்டவே இல்லையா? அது எதுவுமே தெரியாம தான் எம்எல்ஏ அவங்க கூட்டிட்டு வந்தாங்களா? அது நமக்கு தெரியல. நம்ம முக்கு கடையில அரிசிக்கு ஏதோ பிரச்சனை, வரி அல்லது தரம் அப்படின்னாக்கா நம்ம இன்னைக்கு முதல்வர் ஐயாட்ட அதை பத்தி ரைஸ் பண்ண முடியுமா? இஷ்யூவை முடியாது. அப்போ இது எப்படி நடந்தது? அதுவும் ஒரு பொய்யான விஷயத்த, நிஜமாவே அது பாதிக்கக்கூடிய விஷயம்னா பரவாயில்லை, பொய்யான ஒரு விஷயத்த எப்படி இவங்க வந்து ஆர்குமெண்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஆட்களை இனிமேலாவது கூட்டத்துல பேச விடக்கூடாது. இதுல ஜாதி எங்க வருது? இது வேற எப்ப பார்த்தாலும் இந்த தமிழகத்துல அது அந்த ஜாதி, இவங்க இந்த ஜாதி, அந்த ஜாதியில இருந்து ஓட்டெல்லாம் வராது, எப்போ 10,000 ஓட்டு போச்சு, 20,000 ஓட்டு போச்சு, என்ன இதெல்லாம் டிராமா? யாரு இங்க வந்து ஜாதி பேசுறாங்க, திராவிட கட்சிகளா இல்ல பாஜகவான்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ மத்திய நிதி அமைச்சர் அப்படி பேசியிருக்கலாம், இப்படி பேசியிருக்கலாம்னு இப்போ, அதாவது இதுதான் வரி அப்படின்னு அப்பவே அவங்க சொல்லி இருக்கலாம், 5% தான் வரின்னு சொல்லி இருக்கலாம். இல்ல வந்து அதை கேட்டு ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கி அந்த வரி அவங்க மூஞ்சியில காட்டி இருக்கலாம். ஹலோ, துறை வல்லுநர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க, அவங்க தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டீல் பண்ணணும். ஒரு மத்திய நிதி அமைச்சருக்கு நீங்க என்ன மனப்பாடம் பண்ணி பரிசையில போய் வாந்தி எடுக்கிற மாதிரி விஷயமா இது? கிரீம் பண்ணுக்கு என்ன ஜிஎஸ்டி அப்படின்னு நீங்க கேட்பீங்களா? எனக்கு புரியவே இல்லை. காமராஜர் ஐயா டேம் வரணும் தான் நோக்கத்தை தான் சொல்லுவார், அதிகாரிகள் தான் வரைபடம் கொண்டு வரணும். அண்ணா பல்கலைக்கழகம்னு ஒண்ணு இருக்கு, அது அண்ணாவே சாந்தி செட்டி சுமந்தாரா அப்படின்னு சுண்ணாம்படிச்சாரான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஸ்டூபிடா இல்ல அந்த ஆர்குமெண்ட்? சரி, இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டுல இருந்து இதுக்கு மன்னிப்பு கேட்கிறார், என்ன இது அரசியல்னு எனக்கு புரியவே இல்ல. அவரும் தனி மனுஷன் இல்ல, அவர் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர், எதற்காக அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. யார் வீடியோ எடுத்ததுங்கிறது அந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பதில் இல்ல. இப்போ வெளியிட்டவங்க யாரு அதுக்கும் நமக்கு தெரியாது. ஆனா இப்போ மண்டல் தலைவரை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க, அவரு வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இப்ப நிர்வாகம் இப்படி பண்ணுனா நம்ம என்ன நினைக்கணுமா? சரி, எல்லா ப்ராப்ளமும் சால்வ்டு, அந்த அம்மா மன்னிப்பு கேட்டாங்க, இவர் மன்னிப்பு கேட்டார், ஏன் பாரதிய ஜனதா கட்சி இப்படி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு தான் கட்சி நடத்துறோமா நம்ம? அது நம்ம யோசிக்கணும். இப்போ இதான் நாங்கெல்லாம் எங்க ஊர்ல என்ன சொல்லுவோம்னா தலையை விட்டுட்டு தும்ப பிடிக்கிறதுமோ, எப்படி எனக்கு புரியலங்க, எதுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கறாங்கன்னு எனக்கு புரியல. அன்னபூர்ணா உரிமையாளர் சொன்ன பொய்ய நம்பி மல்லிகார்ஜுன கார்கேல இருந்து ராகுல் இருந்து அத்தனை பேரும் அவருக்கு அடிச்சு பிடிச்சு சப்போர்ட்டுக்கு வந்தது அந்த பரிதாபம். திஸ் இஸ் பெட்டி பாலிடிக்ஸ். வாக்கு சுத்தம் இல்லாத ஒருத்தர் சொல்வத பொதுமக்கள் நம்ப கூடாதுங்கிறதுக்கு அன்னபூர்ணா ஓனர் வந்து சாட்சி. இதுக்கு அவர் பொதுவுல எப்படி இதெல்லாம் நடந்தது பொதுவுல தானே, அதே மாதிரி இதுக்கும் அவர் மன்னிப்பு கேட்கணும்னு பொதுமக்கள்ல ஒருத்தியா நான் கேட்டுக்கிறேன். நன்றி.